எப்படி இந்த இருக்கிற நாளில் ரிவிஷன்ஸ் பண்ணணும் சொல்லி அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருந்தோம். பட் இதுலேயே வந்து நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, இன்னும் நாங்கள் சில போர்ஷன்ஸ் தான் வந்து கவரே பண்ணல. ஸோ இதில் வந்து எப்படி அந்த போர்ஷன்ஸை கவர் பண்ணிட்டு ஓரளவுக்கு ரிவிஷன்ஸை பண்ணுறது, ஸோ அது ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தெரியாத மாதிரி க்வெஸ்சன்ஸ் தான் வந்தால் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது, ஸோ அப்படி ஒரு கேள்வி வந்து வந்திருக்கு. ஸோ அதுக்கான எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இது வந்து ஓரளவுக்கு கேண்டிடேட்ஸ் எல்லார்ட்டையும் கொஞ்சம் அப்ளை பண்ணி அதில் கொஞ்சம் ரிசல்ட்டை பார்த்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நான் அன்னோன் க்வெஸ்சன்ஸ், அதாவது ஓரளவுக்கு நீங்கள் அதை வந்து படிக்கவே இல்லை, ஸோ அந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்தால் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் க்வெஸ்சனை வந்து பார்க்கணும். க்வெஸ்சனை வந்து ஒரு வேர்டு, இப்போ எதுவும் ஒரு ஸ்கீமே கேட்டிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்கூல் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கீமே நீங்கள் வந்து படிக்கலை, ஓகேவா? பட் இதில் வந்து ஸ்கூல்னு ஒரு வார்த்தை இருக்குது, நம்மனு ஒரு வார்த்தை இருக்குது, நம்ம அப்படி தான் வந்து தமிழ்நாடு தான். ஸோ இது வந்து 0% தெரியலன்னு சொல்லி விடுற க்வெஸ்சன் கிடையாது. இதே வந்து இப்போ வந்து வேற ஏதாவது ஒரு க்வெஸ்சன் எடுத்துக்கலாம். ஸ்மைல் 75 அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இதில் இதை வந்து நீங்கள் படிச்சு இல்லைன்னா இது வந்து ஒரு பக்கர் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்த ஒரு ஸ்கீம். ஸோ இதை பற்றி நீங்கள் சுத்தமாக படிச்சிடலன்னா இதுக்கு ஆன்சரே பண்ண முடியாது. இதுதான் வந்து 0%. இந்த மாதிரி க்வெஸ்சனை ட்ரை பண்ணி எதை எதையோ பாயிண்ட்டை கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணுறத விட, இது எங்கேயுமே நீங்கள் பார்த்ததில் இதை பற்றி ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு தெரியாதுன்ற பட்சத்தில் இதை வந்து விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுமே நீங்கள் படிக்காத க்வெஸ்சன் தான். பட் இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்து வரும்போது அட்லீஸ்ட் வந்து கெஸ் பண்ணலாம், நம்மன்னு வரும்போது தமிழ்நாடு, ஸ்கூல்னு வரும்போது ஸ்கூல் ரிலேட்டட் ஏதோ ஒரு விஷயந்தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் ஒரு 10% தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் இருந்தால் உங்களுக்கு வந்து வேறு ஆப்ஷன்ஸே இல்லை, அவங்க கொடுத்துருக்குற ஆப்ஷனில் வேறு எதாவது ஆன்சர் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு சுத்தமாக ஆப்ஷனே இல்லை, விட்டு தான் ஆகணும். இப்போ வந்து 12 மார்க்கில் ஒரு 10 கொஸ்டின் கேட்குறாங்க, 6 மார்க்கில் ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ 14 கொஸ்டின் நல்லா அட்டன் பண்ணிட்டு எனக்கு ஒன்றும் சுத்தமாகவே தெரியலன்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்து இருக்குது. ஸோ அங்கே வந்து இதை விட்டுட்டு வரலாமா கேட்டால் கண்டிப்பாக கூட தான் சொல்லுவேன். பிகாஸ் இதில் வந்து ஓரளவுக்கு பார்ஷலாக அட்டன் பண்ணால் அட்லீஸ்ட் 2 மார்க்ஸ் வந்து நீங்கள் கெயின் பண்ணணும் முடியும். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் அன்னோன், இதை தான் அன்னோன் க்வெஸ்சன்ஸ் எல்லாம். இது வந்து சுத்தமாக இது வந்து அந்த பேப்பரில் இல்லாத மாதிரி ஒரு க்வெஸ்சன். இதை பற்றி நீங்கள் ஒரே பண்ண தேவையில்லை. ஈவன் தோ நீங்கள் வந்து ஒரு 14 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க, 15வது அட்டன் பண்ணனால இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருந்தால் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருந்தால் மேக்ஸிமம் ஒவ்வொரு க்வெஸ்டின்லேயும் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயமாவது உங்களுக்கு வந்து இது, இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அங்கே எஜுகேஷன் ஒரு வார்த்தை வந்து இருக்குது. ஸோ அதுதான் 10%. நீங்கள் அதை படிச்சிருக்க மாட்டீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க, பட் அங்கே உள்ள வார்த்தையை வச்சு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும்னு இருக்கு பாருங்கள். அதுதான் இப்போ நம்ம க்ரைட்டீரியாவில் அன்னோன் க்வெஸ்சன்ஸ். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. 6 மார்க், 12 மார்க், 15 மார்க் எல்லாத்துலேயுமே ஒரு 1 or 2 க்வெஸ்சன்ஸ் அது நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ஐடியா தேவை. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்தால் ஃபர்ஸ்ட் இதே வந்து ஐயோ வந்துருச்ச, இந்த மாதிரி வந்திருக்கா, இது ஒன்றுமே நமக்கு தெரியலையே அப்படின்றத விட இதை ஓரளவுக்காவது நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு அதை வந்து அந்த க்வெஸ்சனை வந்து அட்ஜஸ்ட், தட் இஸ் இதை ஓரளவு பண்ண முடியும்னு ஒரு காம் ஸ்டேஜுக்கு வந்து வந்துடணும். அங்கே வந்து ஒரு பயத்தையோ எதையோ வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த க்வெஸ்சனை வந்து ஆன்சர் பண்ண முடியாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஒரு 6 மார்க்காக இருக்கிற பட்சத்துலேயோ இல்லை எதாக இருந்தாலுமே, 6 மார்க்காக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ், 12 மார்க்காக இருந்தால் 1 minute 2 minute, ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்து அங்கங்கே கலெக்ட் பண்ண பாயிண்ட்ஸு. இப்போ நம்ம ஸ்கூல் ஃப்ரேம் ஒர்க் இதுவே கேட்குறாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இது தமிழ்நாடு ரிலேட்டட் ஸ்கீம் தான், இது ஸ்கூல் பற்றிய ஸ்கீம்ஸ் தான். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன கலெக்ட் பண்ணுவோம், ஸோ நம்ம அப்படின்னு வரும்போது தமிழ்நாடு, ஓகே தமிழ்நாடுனா இந்த மாதிரி ஒரு இதை வந்து கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே நம்ம வந்து
சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் லான்ச்ட் தி ஸ்கீம் அப்படின்னு எழுதிடுறோம். அதுக்கப்புறம் இதனோட எய்ம், எய்ம்னு எழுதும்போது இந்த மாதிரி ஸ்கூலோடைய ப்ராக்ரஸ் டெவலப்மெண்ட்டுக்காக அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோடைய ப்ராக்ரஸ் டெவலப்மெண்ட், ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எய்மாக வந்து கொடுத்துடலாம். இப்போ இதை வந்து ஒரு 6 மார்க் கேட்குறாங்கன்னா இதில் வந்து ஒரு 6 பாயிண்ட்டு நீங்கள் கொடுத்தா போதும். ஸோ இந்த இடத்துல 6 மார்க்காக இருந்தால் ஒரு 6 பாயிண்ட்டு கலெக்ட் பண்ணுங்கள். இதே 12 மார்க்காக இருந்தால் ஒரு 4 சப்டாபிக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணும். 15 மார்க்காக இருந்தால் ஒரு 6 சப்டாபிக்ஸ் அல்லது ஒரு 2 to 3 சப்டாபிக்ஸ் ட்ராயிங் கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வரைஞ்சி வச்சிடலாம். ஸோ இங்கே வந்து சப்டாபிக்ஸ் கலெக்ட் பண்ணும்போது இதுவே வந்து ஒரு 12 மார்க்கில் கேட்குறாங்க வச்சுக்கோங்களேன். இது சின்ன க்வெஸ்சன் தான், பட் ஒரு 12 மார்க் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்படி சப்டாபிக்ஸ் வந்து தரலாம், இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட அட்டண்டன்ஸ் ரேஷியோ வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டண்டன்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன தான் இதுவோ, அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் ஸ்கூல்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஓரளவுக்காவது சில ஸ்டாண்டர்டான டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தான் கொஞ்சம், இப்போ எஜுகேஷனாக அது ரிலேட்டட் ஒரு 5-6 வார்த்தையாவது உங்களுக்கு வந்து தெரியணும். அப்புறம் கரியர் பேஸ்டு எஜுகேஷன், கரியர் பேஸ்டு எஜுகேஷன் டெவலப்மெண்ட், ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 சப்டாபிக்ஸாவது இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணணும். ஸோ ஓரளவுக்காக தான் அந்த சப்டாபிக்ஸ் டீசெண்டாக இருக்கணும். இன்னும் நீங்கள் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதோ ஒரு 1-2 டெக்னிக்கல் வேர்ட்ஸ் தான் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வேர்ட்ஸ் தான் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களோட இதை வந்து ஷார்ப்பாகும். ஸோ இந்த மாதிரி இங்கே இதே 6 மார்க் கேட்டாங்கன்னா இதையே நீங்கள் வந்து பாயிண்ட்ஸாக கொடுத்துடலாம் சப்டாபிக்ஸ் தர்றதுக்கு பதில். ஸோ இதுதான் நீங்கள் நார்மல் க்வெஸ்சின் எழுதுறத விட இதை ரொம்ப நீட்டாக எழுதணும். பிகாஸ் இது வந்து நீங்கள் கச்சா முச்சானு கிறுக்கி இருக்கிறதுலே அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இது உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு, மார்க்கே தராமல் போயிடுவாங்க. ஸோ கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள் அந்த க்வெஸ்சின். மேக்ஸிமம் நம்ம அன்னோன் க்வெஸ்சின் தான் லாஸ்ட்டாக தான் அட்டன் பண்ணுவோம். ஸோ அங்கே வந்து இந்த காமா இருக்கிறது, 1 மினிட் டைம் திங்க் பண்ணுறது, அது எல்லாமே அந்த க்வெஸ்சனுக்கு சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு டைம் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே. சுத்தமாக டைம் கொடுக்கலன்ற பட்சத்தில் அந்த நேரத்தில் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதான். பட் ஓரளவுக்கு அது உங்கள்கிட்ட ஒரு டைம் இருக்குது, ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணுற, ஒரு 6 மார்க் அட்டன் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நீட்டாகவே கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு ஸ்கீம்னு கேட்டாங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஹெட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதனோட இயர், என்ன டிபார்ட்மெண்ட். இதே உங்களுக்கு தெரியாத ஸ்கீம் தான் வந்துச்சுன்னா இதெல்லாம் கண்டிப்பாக விட்டுருங்க. எதையோ ஒன்று போட்டு நீங்கள் பண்ண தப்பு தானே நீங்களே காட்டி கொடுத்துடக்கூடாது. எய்ம் வந்து ஓரளவுக்கு அந்த டாபிக் ரிலேட்டட் ஒரு எய்ம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். இப்போ ஸ்கூல்னு வரும்போது கண்டிப்பாக ஸ்கூல்ஸோட அட்டண்டன்ஸ் ரேஷியோ, இந்த மாதிரி தமிழ்நாடுன்னு வரும்போது ஸ்கூல்ஸோட இதை தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ ஃபீமேல் செக்ஸ் ரேஷியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி சில லிட்ரஸி ரேஷியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, இந்த மாதிரி இதை தான் நம்ம எய்மில் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோடய ஃபீச்சர்ஸில் இந்த மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். 6 மார்க்ன்ற பட்சத்தில், 12 மார்க்ன்ற பட்சத்தில் ஒரு 4 சப்டாபிக் போட்டு அது உள்ளே அந்த சப்டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் ஃபில் பண்ணலாம். அது இல்லாமல் இதில் வந்து நல்ல இன்ட்ரொடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் வந்து முக்கியம். ஸோ ஸ்ட்ரக்சர் தான் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரக்சரை ஓரளவுக்கு வச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு அது உள்ள இந்த 1 மினிட் நீங்கள் திங்க் பண்ணுறதும் ஸ்ட்ரக்சராக இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு அங்கங்கே கலெக்ட் பண்ணுறதா அது உள்ள இந்த ரஃபாக கடைசி பக்கம்தான் இருக்கும். ஸோ அங்கே போய் ரஃபாக வந்து அந்த சப்டாபிக்கை வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஹிண்ட்டை வந்து இதுக்குள்ளே செக்ரிகேட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு வந்து உங்களால் ஃபில் பண்ண முடியும். மேக்ஸிமம் அது வந்து ஓரளவுக்கு அது இப்போ இந்த இதுதான், இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் தான் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து விடாதீங்க தான் நான் வந்து சொல்லுவேன். அங்கே உங்களுக்கு ஆப்ஷன்ஸே இல்லைன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நமக்கு தெரியலன்னு விட்டுட்டு வராதிங்க. ஏதாவது எழுதி வச்சா மற்ற க்வெஸ்சன் அஃபெக்ட் பண்ணுமா அப்படி தான் கிடையாது. நீங்கள் ஓரளவுக்கு நீட்டாக எழுதி சப்டாபிக்ஸ் போட்டு கொஞ்சம் திங்க் பண்ணி பாயிண்ட்ஸ் அதுக்குள்ளே கலெக்ட் பண்ணி சேர்த்துட்டிங்கனாலே ஓரளவுக்கு ஓகே தான் அந்த க்வெஸ்சன். நார்மலாக வந்து ரொம்ப நல்லா எழுதுறவங்களுக்கு இந்த இப்போ ஒரு ஸ்கீம் கேட்டாங்கன்னா இயர் டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் எழுதுறவங்களுக்கு ஒரு மார்க் எக்ஸ்ட்ரா தராங்கன்னா உங்களுக்கு தரமாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கோர் எடுக்கிறவங்க இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்களும் மேக்ஸிமம் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே வந்து ஏதாவது ஆர்கனைசேஷன், ஸோ ஸ்கீம்ஸ் தான் கேட்டால் நான் வந்து இன்ட்ரோ எய்ம் ஃபீச்சர்ஸ் ஆர்கனைசேஷன் ஏதோ ஒன்று கேட்குறாங்க. இப்போ வந்து நேஷ்னல் ஜுடிஷியல் கமிஷன் அப்படின்னு கேட்குறாங்களே வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து நீங்கள் இந்த ஒரு க்வெஸ்டினே படிக்கலை.
அப்போ ஜுடிஷரி ரிலேட்டடாக, ஜுடிஷரி இஸ் த மெயின் அப்பெக்ஸ் பாடி இன் த கண்ட்ரி. நீங்கள் ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ ஒரு இன்ட்ரடக்ஷன் படித்து வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து ஜுடிஷரி அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இதை வந்து எழுதிடலாம். அதுக்கப்புறம் இதனுடைய காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு தெரியலன்னா இதை வந்து விட்டுடலாம். இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஜுடிஷியல் ரிலேட்டடாக ஜென்ரலாக நமக்கு சில ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து தெரியணும். அவங்கள்ட்ட அவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு கமிஷன், ஜுடிஷியல் ரிலேட்டட் கமிஷனாக அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து இந்த மெம்பர்ஸை வந்து செலக்ட் பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு சில பவர்ஸ் இருக்குது. ஓரளவுக்காவது சில பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ஃபில் பண்ணோம். இப்போ ஒரு விமன் கமிஷன் என்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு வந்து அட்வைசிங் பவர் வந்து இருக்கும், அவங்களுக்கு வந்து இந்த கோர்ட்டுக்கான பவர் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் தான் எடுத்தால் வந்து நீங்கள் வந்து ஒரு கமிஷன் அப்படின்னு கேட்கும்போது ஃபில் பண்ணலாம். இதை தவிர்த்து ஏதோ ஒரு பாவர்ட்டி ரிலேட்டட் ஸ்கீம்ஸு இதை தான் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஓரளவுக்கு ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி இடத்துல தான் தடுமாறுவீங்க. ஒரு ஸ்கீம் புதுசாக ஒரு ஸ்கீமோ ஒரு கமிஷனோ, ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. எதாக இருந்தாலுமே சுத்தமாக தெரியாதுன்ற பட்சத்தில் மேக்ஸிமம் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். அதுக்குள்ளே பாயிண்ட்ஸை எழுத பண்ணால் கண்டிப்பாக 1 மினிட்டாவது நீங்கள் திங்க் பண்ணியிருக்கணும். அண்ட் தேர்ட் திங், நீட்டாக எழுதணும். இதுதான் முக்கியமான 3 விஷயம். ஸோ 0% வந்து உங்களுக்கு தெரியலன்ற பட்சத்தில் அதை வந்து தொட்டவே தேவையில்லை. 0%னா அந்த வேர்டே உங்களுக்கு என்ன, இது வரைக்கும் பார்த்ததில் கேட்டதில் அதில் எல்லாம் ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு லெட்டர் கூட உங்களுக்கு மீனிங் தெரியலன்ற பட்சத்தில் விட்டுடலாம். பட் ஓரளவுக்கு அதை அந்த அதை வச்சு ஓரளவு ஃப்ரேம் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா அன்கவர் டாபிக்ஸ். ஸோ இதை எப்படி ஓரளவு கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து என்னுடைய ஐடியா, இதை அப்படியே எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு ஓகேவா அந்த எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு 12 டாபிக்ஸ் இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, சயின்ஸ் அண்ட் டெக்கில் 88 டாபிக்ஸ், டோட்டலாக ஒரு 16 டாபிக்ஸ், சோஷியல் இஷ்யூஸில் ஒரு 12 டாபிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 6 டாபிக், இப்போ 6 டாபிக்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்கு எடுத்தால், ஃபஸ்ட்டு டாபிக் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். செகண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். தேர்டு வந்து இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் இந்தியா. ஃபோர்த் வந்து இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் தமிழ்நாடு. அண்ட் ஃபிஃப்த் அண்ட் சிக்ஸ்த் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ் ஆஃப் யூனியன் அண்ட் ஸ்டேட். ஸோ இதுவே 2 டாபிக் வந்துடும். ஸோ இப்படி ஒரு 6 டாபிக் வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த 6 டாப்பிக்லேருந்து நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அண்டு என்னென்ன தான் படிக்கலன்னு ஒரு லிஸ்ட்டு எடுத்துட்டு, படிக்காததில் எது ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. அந்த முக்கியன்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு டாப்பிக்லையும் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் ரிப்பீட்டட் அண்டு எக்ஸ்பெக்டட்னு போடுறோம். இன்னும் நான் ஒரு 16 டாப்பிக்கு போட்டிருப்பேன் சயின்ஸ் அண்ட் டெக்ஸ் சோஷியல் இஷ்யூஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸோ இதில் நான் போடாத டாப்பிக்கை நான் வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ஸோ அன்ஸ்டடீடு க்வெஸ்சன்ஸை ஒரு லிஸ்ட்டு எடுத்துகிட்டு அதில் எது முக்கியமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்காவது உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக போக முடியும். ஸோ ஸ்டடீடை ஒரு சைடு எடுத்துக்கோங்க, அன்ஸ்டடீடை எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டடீடே உங்களுக்கு வந்து நீங்கள் அங்கே இங்கேன்னு படித்து வச்சுருப்பீங்க ஸோ ஸ்டடின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கும்போது அதுலேயும் நிறைய விஷயம் வந்திருக்கும். ஸோ அட்லீஸ்ட்டு 50% அது வந்திருக்கும். ரிமைனிங் 50% இருக்குன்னா இதில் முக்கியமானது எது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 6 மார்க்னா ஒரு குறைஞ்சது ஒரு 15 கொஸ்டின் மட்டும் படிச்சுக்கோங்க. நம்பர் கண்டிப்பாக ரொம்ப முக்கியம். நீங்கள் தோராயமாக வச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு தோணும். 12 மார்க் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. 15 மார்க்ஸ் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஸோ ஒவ்வொரு 6 டாபிக்ஸை முடிக்கும் ஒரு 2 டேஸ் மட்டும் வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு டாப்பிக்கை இந்த 6 டாபிக்ஸை முடிக்கிற மாதிரி, பிகாஸ் அதுதான் நமக்கு வந்து டைம் இருக்குது. இப்போ இன்னிலேருந்தே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விட்டுருவோம். தேர்ஸ்டே, சாட்டர்டே, மை அகெயின் நெக்ஸ்ட் வீக்கோட டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே. ஸோ இந்த மாதிரி இதில் அந்த ஒரு 2 நாள் கேப்பில் 6 டாபிக்ஸ் வந்து முடிச்சுட்டு அது ரிலேட்டட் சப்போஸ் உங்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கறனாலும், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு 15 கொஸ்டின் படிச்சிட்டாலும் டெஸ்ட்டுக்குரிய 3 ஹவர்ஸ் டெஸ்ட்டுக்குரிய கொஸ்டின்ஸ் மட்டும் செலக்டடாக எடுத்து நீங்கள் எழுதி பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன்ஸாக எனக்கு வந்து தோணுச்சு. பிகாஸ் நீங்கள் வந்து
அன்ஸ்டடின்னு சொல்லி இந்த ஒரு 6 டாபிக்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிற எல்லா நாள்லேயும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா இதுலேருந்து வர்றதை மட்டும்தான் அட்டன் பண்ண முடியும். பட் ஓரளவுக்கு அது முக்கியமானது எதுவோ, இப்போ வந்து வெற்றி அகாடமி இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு முக்கியமானது 50-50 questions வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் ரிப்பீட்டட் அண்டு எக்ஸ்பெக்டட், ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸை மட்டும் கொஞ்சம் செலக்ட் பண்ணி அன்ஸ்டடியில் படிச்சுட்டு ஸ்டடியில் ஒரு லிஸ்ட்டாக எடுத்து வச்சு அப்படியே வந்து அந்த 6 டாபிக்ஸ் முடிக்கும் போது அதே ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகேவாக இது ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு 2 டேஸ்க்கும் ஒரு 6-6 டாபிக்ஸ் வந்து முடிச்சு வச்சிட்டிங்கன்னா, படிக்காதவங்க சொல்கிறேன், படிக்காதவங்க பயமாக இருக்கு, நான் ஓரளவுக்கு அதை படிச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கா, பிகாஸ் முன்னாடி வந்து நான் ரிவிஷனுக்கு சொல்லியிருந்தேன் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சைட் ரிவிஷன் போயிட்டே இருக்கணும், மீதி வந்து பாதி பாதி நேரத்தில் வேணால் நீங்கள் புதுசாக படிக்கிறத படிச்சுக்கோங்கன்னு. ஸோ அதுக்கான ஒரு ஐடியா தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ படிக்காததை லிஸ்ட் எடுத்துகிட்டா அதில் எது முக்கியமானதோ அதை மட்டும் படிங்க. இந்த 80-20 principle படி தான், 80-20 principle படி எக்ஸாம்ஸ்க்குனா அப்ளை பண்ண இப்படி தான் சொல்லுவாங்க, ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸில் எதெல்லாம் ரிப்பீட் ஆகுறதோ அதை வந்து படிங்க, அதுலேருந்து மேக்ஸிமம் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் ரிப்பீட்டட், எக்ஸ்பெக்டட், எக்ஸ்பெக்டட்ன்றது இந்த வருஷம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிச்சிருப்பீங்க, அதை தவிர்த்து நம்ம சேனல்லையும் நிறைய டாபிக்ஸ்க்கு போட்டிருக்கா அது. அதுக்கப்புறம் வந்து இப்போ சில அகாடமியை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ், ஸோ இந்த மாதிரி க்ரைட்டீரியாவில் கலெக்ட் பண்ணி இந்த 6 டாபிக்ஸில் டோட்டலாக ஒரு 15 question, இல்லை 20 6 mark படிங்க, 12 mark of 15 படிங்க, 15 mark 10 படித்தாலே போதுமானது. இது மட்டுமே ஒரு 45 questions 2 நாளைக்கு நீங்கள் படித்தாகணும், நிறைய படிக்க முடியுன்னு இது ஒன்றுலேயும் வந்து நின்றாதீங்க. ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக நீங்கள் வந்து எது முக்கியமானதோ அதை வந்து படிச்சுக்கோங்க, படிக்காத விஷயத்தில் படித்த விஷயத்த சைடில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த 2 விஷயத்தையும் உங்களுக்கு ஓகேவாக தான் இதை எடுத்துக்கோங்க, பட் எங்கேயுமே ஒரே இதிலே வந்து ஸ்டாப் பண்ணி அதையும் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க, எல்லாத்தையும் ஓரளவுக்கு அதையும் ஈக்குவலாக கொண்டு போங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ ஒரு 6 மார்க்கில் இங்கே 6 டாபிக்கில் வந்து முக்கியமான டாபிக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் மேப் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த 3 டாப்பிக்கில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க, நீங்கள் படிக்காததில் சொல்கிறேன். அதை கூட நம்ம வந்து முன்னாடியே வந்து 3 வீடியோ வந்து போட்டிருப்பேன், அந்தந்த சப்ஜெக்டில் எந்தெந்த டாபிக்ஸ் முக்கியம், ஸோ அந்தந்த டாபிக்ஸ் கொஸ்டின்ஸை கொஞ்சம் அதிகமாக படிச்சுட்டு மற்ற டாபிக்ஸ்கிலேருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் மட்டும், ரொம்ப முக்கியமானது இதில் தான் வந்து முக்கியமானது எடுத்துக்கோங்க. மற்ற டாபிக்ஸ் வந்து இந்த 6 டாப்பிக்லே முக்கியமான டாபிக்லேருந்து கொஞ்சம் நிறைய க்வெஸ்சன் எடுத்துக்கிட்டு முக்கியம் கொஞ்சம் கம்மியான முக்கியமான டாப்பிக்லேருந்து ஓரளவுக்கு எது முக்கியமோ அதை மட்டும் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக போக முடியும். ஸோ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறோம் பண்ணணும் கண்டிப்பாக முக்கியம்தான், பட் நமக்கு டைம் இல்லை. ஸோ இந்த நேரத்தில் என்ன பண்ண முடியுமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு கரெக்டான எஃபர்ட்டை கொடுங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ.